ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமூக நிதி என்ற ஒரு லெசன் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 9லையும் பாலிட்டிலையும் கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன் தான் இந்த லெசன். ஓகே, ஃபஸ்ட்டு சமூக நிதினா என்ன? ஒரு சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட மொழி பேசவர்கள் இருப்பாங்க, பலதர கலாச்சாரங்களை பின்பற்றும் மக்கள் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? அப்போ இந்த ஏற்றத்தாழ்வில் மேலே இருக்கவன் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மேலே தான், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் கீழே இருக்கிறவனுடைய உரிமை எப்படி பாதுகாக்கப்படும், உரிமை மறுக்கப்படும்ல, அதை நிலைநாட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சமூக நிதின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? நீங்கள் கொடுத்துருக்கான் பாருங்க, தங்கள் மீதான மேலாதிக்கத்தை மறுத்து தங்களுக்கு உரிய உரிமைகளை சமமாக பெற்றிட நடத்துகிற போராட்ட உணர்வினை சமூக நீதி என்கின்றோம். அப்போது தனக்கான நீதியை நீ சமுதாயத்தில் பெறணும், அதுதான் வந்து சமூக நீதினு சொல்கிறாங்க. எப்படி சார் சமூக நீதின்னு ஒரு விஷயம் தோன்றுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 4 விதமான வர்ணா அமைப்புகள் இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அந்தணர்கள், சத்திரியர்கள், வைசியர், சூத்திரர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த அந்தணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே டாமினேட் பண்ணுவாங்க, அரச குலத்தையே டாமினேட் பண்ணுவாங்க. யாருன்னா, இந்த அந்தணர்கள் தான். சரிங்களா? இவங்க சொல்கிறது தான் எல்லாமே கேட்குற மாதிரி ஒரு விஷயமும் இருந்துச்சு. அப்போது அவங்க தான் கவர்மெண்ட் வேலையிலும் அதிகமாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்களுமே நிறைய இடத்துல ஃபில் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணிங்க பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 1949 பிரிவு 15(4)படி என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்டவிதி 29(2) தடையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். அடுத்தது 16(4) பிரிவில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்கள் இவ்விதி தடையாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அரசு பணிகளை நீ சேர்ந்துக்கோ, அப்போ உனக்கு இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறேன், உன்னை வேலை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதே முக்கியமாக பாருங்கள், இயற்கை வளங்கள்னு ஒரு வார்த்தை எடுக்கிறாங்க. இயற்கை வளங்கள் எல்லாருக்குமே சமமாக பங்கிருந்து கொடுக்கப்படணுமா? அதுதானே முக்கியம். இப்போது பாருங்களேன், கொல்கத்தாவில் சரி, மேற்கு வங்கத்தில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெல் அதிகமாக விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இயற்கை வளம் நிறைய நல்லா இருக்குது, ஆனால் ராஜஸ்தானில் நெல் அதிகமாக விளையாது. அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு ஒரு விஷயம் தான். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 300 கோடி நெல்லுக்கு உற்பத்தி பண்ணு, அங்கே ஒரு 300 கோடி நெல் உற்பத்தி பண்ணுன்னா அதுவும் ஒரு ஏற்றத்தாழ்வு தானே. அப்போ அவங்க வளங்களுக்கு ஏற்ப சிறப்பு திட்டங்களை மாநில அரசு உருவாக்கணும், அதுதான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசும் உருவாக்கி அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், நிதி உதவியும் வழங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, நமது நாட்டின் சமூக மக்களாட்சி தழைத்தவுடன் பன்மைத்துவம் வலிமை பெறவும், இன மத பிரிவினர்கள் குழுக்கள் தங்கள் அடையாளங்களுடன் அதிகார பகிர்வுடனும் சகிப்புத்தன்மை உணர்வுடனும் வாழ்வதற்கு சமூக ஏற்பாடே சம வாய்ப்பு என்பதாகும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்தது, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே வருணத்தில் மட்டுமே இருக்க வேண்டிய சமூக தடை உள்ளது. கண்டிப்பாக இப்போ ஒரு குலத்தில் நம்ம பிறந்துட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்ட் ஆஃப் கம்யூனிட்டியில் பிறந்துடுவோம், கடைசி வரைக்கும் என்னன்னு சொல்லப்படுறான், அந்த கம்யூனிட்டி தான் சொல்கிறான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? கடைசி வரைக்குமே அவன் என்ன பண்ணுவான், அந்த சமுதாயத்தில் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஈவல்ஸை கண்டிப்பாக கடைபிடிச்சி அவனை கடைபிடிக்கலான்னு சொல்லுவான். அவன் சமுதாயத்துக்கு எதிரானவன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. சரிங்களா? அடுத்தது, சமத்துவம்னா என்ன சார்? சமத்துவம் என்பது சமூக அரசியல் கோட்பாட்டில் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. முதலில் சமத்துவம் என்ற கோட்பாடு எதை சுட்டு காட்டுகிறதுன்னு பார்க்கணும். நாம் அனைவரும் சமம் என்றால் அது உண்மையான பொருள் என்ன? இப்போ நம்ம எல்லாமே சமம், உண்மையான பொருள் என்ன? சமத்துவத்தை உறுதி செய்வது எப்படி? யோசிச்சு பாருங்களேன். அடுத்து, வருமானத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை மட்டுமே நாம் சரி செய்ய நினைக்கிறோமா? இப்போ வருமானத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சரி செஞ்சுட்டா அவன் சமூகத்தில் ஒன்றா வந்துடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ எந்த மாதிரியான சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட முயல்கிறோம், நாம் எத்தனைக்கு சமத்துவம், யார் சமத்துவம் யாருக்கானது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதா இல்லையா? அப்போ சமத்துவம்னா என்னன்ற ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருக்குமே தெரியணும், அப்படி தான் சமூக நீதியை பற்றியும் பேச முடியும். அங்கே தான் சொல்கிறாங்க, ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது அநீதியாக. உண்மை தானேங்க? இப்போது ஒரு இடத்துல 10 பேர் போகிறாங்க, 10 பேருக்குமே வேலை இருக்குது, ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும்தான் வேலை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அநீதியாக? அப்போ அது அநீதி. அதுவே சமத்துவமின்மை உருவாக வழிகோள்கிறதுன்றாங்க. இனம், மொழி, சாதி, பாலினம், மதம் போன்ற வேறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்கள் அனைவரும் தங்கள் தனித்துவமான திறமையினை முன்னெடுத்து சென்று வாழ்வில் வெற்றி பெற வாய்ப்புகள் சம அளவில் வழங்கப்பட வேண்டும். புரியுதுங்களா? தன்னுடைய தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி எல்லாருமே வாழ்க்கையில் என்ன பண்ணோம், சம அளவில் வெற்றி பெற்று அவங்களுக்கான இடத்த பதிவு பண்ணுன்ற ஒரு வார்த்தையும் இங்கே பதிவு செய்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல், ஒரு சமூகம் உருவாக்கி வைத்திருக்கும் கலாச்சாரம், அரசியல், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் செயற்கையானவை,
இவற்றை பாகுபாடுகள் எனலாம். உண்மைங்க, இப்போ ஒரு சமுதாயம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், உட்காந்து இந்த இந்த ரோடு தாண்டி போகக்கூடாது, இந்த வீடு தாண்டி போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, இவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது அவனுடைய கலாச்சாரம், இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்கிறது அவனுடைய கலாச்சாரம். பட் ஆனால் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது, இயற்கைன்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ இதுதானே பாகுபாடுக்கு முக்கியத்துவமாக இருக்குது, ஓகேங்களா? அப்போது குடியுரிமைன்னு ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிட்டுனா அவனுக்கு என்ன கிடைக்கும், வாக்குரிமை கிடைக்குமா, வாக்களிக்கும் உரிமை கிடைக்கும், கருத்துரிமைன்னு ஒரு விஷயம் கிடைக்கும், இணைந்து செயல்படும் உரிமை கிடைக்கும், சங்கம் அமைக்கும் உரிமை கிடைக்கும், வழிபாட்டு உரிமை கிடைக்கும், என பல அம்சங்கள் தன்னகத்தையே கொண்ட விதம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மக்களாட்சி. அப்போ மக்களாட்சி அரசுகள் நிறைய விஷயங்களை கொண்டிருக்கும். அப்போ குடியுரிமை கொடுத்தா எல்லா விஷயங்களுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லை, அவனுக்கு அந்த நாட்டில் கிடைக்கிற எல்லா விஷயமும் அப்படின்றது சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது நியாயமான விநியோகம். ஒரு விஷயம் இருக்குன்னா அது எல்லாருக்கும் செல்வம் பாருங்களேன். சமூகத்தில் அனைவரும் செல்வம் வாய்ப்பு போன்றவற்றை சம அளவாக பகிர்ந்துடப்பட அரசாங்கம் சட்டம் இயற்றப்பட வேண்டும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தனுக்கு அதிகமாகவும் ஒருத்தனுக்கு கம்மியாகவும் எப்பவுமே கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு வார்த்தை இங்கே சொல்கிறாங்க. வரலாற்று ரீதியாக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் உரிமை கிடைக்க அரசாங்கம் முக்கிய பங்காற்றிட வேண்டும் சொல்கிறாங்க. இல்லா, அப்போ எல்லா விஷயங்களும் எங்கள் அரசே சொல்லுது, ஓகேங்களா? இந்த பாருங்கள், நோட் பண்ணிக்கிங்க போகலாம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு நலிவடைந்தோருக்கு கிடைக்காது என்ற அச்சத்தில் இடஒதுக்கீடு முறை அரசு உருவாக்குவதன் மூலம் சமூகத்தில் உள்ள சம வாய்ப்பினை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினார்கள். நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா, அப்போ இந்த வாய்ப்பு சொல்லணும். இந்த லைனை நீங்கள் குரூப் ஒன்லேயோ எங்கன்னா ஒரு மெயின்ஸ்லேயோ கோட் பண்ணிங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்போது இடஒதுக்கீடு எதுக்காக ஏற்படப்படுதுன்னா, வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு நலிவடைந்தோருக்கு கிடைக்காது என்ற அச்சத்தில், ஓகேங்களா? இந்த வார்த்தையை சொன்னீங்கனாலே நீங்கள் ஓகே, குட்டாக இருக்கும். அடுத்தது தண்டிக்கும் நீதி. என்னங்க தண்டிக்கணும், தப்பு பண்ணவன் எல்லாருமே தண்டிக்கணுமா? அவர்களை என்ன பண்ணோம், சரியான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் சொல்வாங்க செயல்களுக்கு ஏற்றவாறு. அப்புறம் சட்டப்படி தண்டிக்கணும் அதிகாரம் ஒரு பெற்றுள்ள ஒருவர் குற்றவாளிக்கு அவரின் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்குவதே தார்மீக அடிப்படையில் சரியானதாகும். இது வேண்டுமென்றே அப்பாவிகளை தண்டிப்பதை ஊக்குவிப்பதில்லை. மேலும் குற்றவாளிகளுக்கு அவர்கள் இழைத்த குற்றத்தை விட அதிகமான தண்டனை வழங்குவதையும் இது கண்டிக்கிறது. இப்போ என்ன பண்ணிடுறான், ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சிடறான், அவனுக்கு போய் மன தண்டனை கொடுத்தா ஏற்றுப்பாங்களா? இந்த ஒரு விஷயங்களையும் இவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஜான் ராஸின் நீதி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஜான் ரால்ஸின் நீதி கோட்பாடு நோட் பண்ணிக்கோங்க. இவரை பொறுத்தவரை சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம் மற்றும் சுயமரியாதை என அனைத்தும் சமமாக பகிர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நோட் பண்ணிக்கோங்க, இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. அந்த சிறப்பு படைப்புகள் நீதி கோட்பாடு, இது மேட்ச் த ஃபாலோயிங்லாம் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதி கோட்பாடு 1971, நேர்மையான நீதி 1985, அரசியல் தாராளவியல் வந்து 1993, மக்கள் சட்டம் 1993, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சமத்துவம் கிடைக்கணும், எப்படிலாம் மக்கள் இயங்குறாங்க, எப்படிலாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வாய்ப்புகளை அப்படின்றது விஷயத்தை சொல்லியிருப்பார். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜான் ரால்ஸின் கோட்பாடானது நவீன காலத்தின் மிக சிறந்த பகுத்தறிவு மனிதர்கள் நம் சமூகத்தில் நீதியின் சக்தியை உணர வேண்டும் அப்படின்றாங்க. பகுத்தறிவு பெற்றால் மட்டும் போதாது, நீதி எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை நீங்கள் நிலையாட்டணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு நபருக்கும் நியாயமான வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீக்கிட முயற வேண்டும். அதே தான் இங்கே சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லா பாயிண்ட்ஸுமே சமூகத்தை பற்றி அதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பொருளாதார சமத்துவம்னா என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இந்த டெஃபினேஷன் எழுதி வச்சுங்க. ஒரு சமூகத்தில் தனி நபரிடம் நிலவும் சொத்து மதிப்பு, வருமானம் குறித்த ஏற்றத்தாழ்வுகளை வைத்து அந்த சமுதாயத்தில் பொருளாதார சமத்துவம் இருக்கிறதா என்பதை ஓரளவுக்கு நம்மால் அறுத்திட்டு கூற முடியும் சொல்கிறாங்க. அப்போ உறுதியாக கூற முடிஞ்சால் அந்த வார்த்தை. அப்போ பொருளாதார சமத்துவம்னா அந்த விஷயத்துக்கு நோட் பண்ணிக்கணும். அடுத்தது மனிதனை மனிதனாக காண முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிரண்டத்தனமானது என்று வலியுறுத்திய தந்தை பெரியார். நோட் பண்ணுங்கள், குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து கொண்டு எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிரண்டத்தனமானது என்று கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார், ஓகேங்களா? இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. உண்மைதானுங்க, அவர் சமூக நீதிக்காக நிறைய போறேன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய பார்த்துட்டோம், ஓகேங்களா? சமூக நீதியை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போது அந்த பாகுபாடை எப்படி நீக்கணும், பாகுபாடுனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் எழுதிக்கிறீங்களா? பாகுபாடு என்பது தாம் சார்ந்த குழுவின் உறுப்பினர் என்ற அடிப்படை இல்லாமலாக்குவது அல்லது இயற்கை மூல வளங்களை அணுகுவதில் இருந்து தடுப்பது. மேலும் இதில் செல்வம் முக்கியம் பங்கு வகிக்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ ஒருத்தவங்க குடும்பத்திலே இருப்பான், ஒரு நாலு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நாலு பேரும் சம்பாதிப்பான்,
ஒருத்தனுக்கு திடீர்னு வேலை போயிடும். ஒரு 4 வருஷம் வீட்டில் இருந்தா வச்சுக்கலாம், அவனை பாகுபாட பார்ப்பாங்களா, வந்து அவன் ஒரு வேலைக்கும் உதவ மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பாகுபாடா. அந்த இடத்துல எது ரொம்ப க்ரூஷியல் ரோலாக வந்து சொந்தத்தை தாண்டி ஒரு விஷயம் செல்வம், அதுதான் இங்கே பண்ணுது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதே மாதிரி பல நாடுகள் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா கருப்பின மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடம் கொடுத்தணும்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பீடு ஒதுக்கீடும் கொடுத்துருப்பாங்க, மற்ற அமெரிக்காலையும் கொடுத்துருப்பாங்க, ஐக்கிய நாடுகள்லையும் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிடுங்க இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய கல்வியும் புதிய தேவைகளும் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஏன்னா பண்டைய காலத்தில் நமது நாட்டில் நிலவி வந்த கல்விமுறை சமத்துவ கல்விமுறை அல்ல, அவரவர் வர்ணம் ஜாதி சார்ந்த தொழில்களை மட்டுமே கற்க அனுமதிக்கப்பட்டனர். பிற்காலத்தில் நவீன கல்வி முறை அறிமுகப்பட்ட போதிலும் அங்கு அவர்கள் அனுமதிக்கப்படவில்லைன்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அப்போது கல்வி மறுக்கப்பட்டு வந்ததுன்றது உண்மை. அப்போது கல்வி மறுக்கப்பட்டு வந்த பிறகு கல்வி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்க சமுதாயத்தில் ஒரு இடத்துல எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிராமணராக இருக்கட்டும், சத்திரர்கள் சுத்திரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன ஆரம்பிச்சாங்க, ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம சமத்துவம்னா என்ன, சமூக நீதியை எப்படி நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம சொன்ன கூற்றுகள் மட்டும் நீங்கள் எழுதினா போதுமானது சரிங்களா. அடுத்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்னை மாகாணத்தில் சமூக நீதியை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.